Maya, I'm going to மச்சான். இதெல்லாம் ஒரு மேட்டரா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு. நீங்க நம்ம ஜெயின் பர்த்டே அதை செலிப்ரேட் பண்ணலாம். உங்க அப்பா ஃபார்மஸ் போறோம். சில்லா பார்ட்டி பண்றோம். டேய், பார்ட்டியா? ஆமா. முதல்ல சாப்பிட்டு சாக்லேட் gift குடுறா. gift தானே செல்லம். என் ஹக்கே உனக்கு பெரிய gift தான். போட்டு அம்காதா. ஓ ஹக்லாம் யாருக்குடா வேணும்? அப்ப गर्ल्स பண்ணா ஓகேவா? ஓகே தான். இந்த ஸ்வீட் பாக்ஸா கொடு. ஏன்டா? சாம், இத பிடி. என்ன பிளான் மச்சி? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மச்சி. ஏய் சலூமா, கம் ஹியர். என்னடா? எனக்கு இன்னைக்கு பர்த்டே. ஹேப்பி பர்த்டே டா. ஹேப்பி பர்த்டே சார். மாயா மாயா. ஹே மாயா, ஒரு நிமிஷம். ஹே சாம், என்ன விஷயம்? இன்னைக்கு என் பர்த்டே. Really? Yeah. Happy birthday, Sam. Thank you. No, go. No, it's okay. Come on, Sam. Gift la edho illaya? Gift ah? I don't have anything. Nee munadi sollikalame. It's okay, Maya. Nee oru hug kuduthina aduve enakku oru periya gift dhaan. Shiva. Nee enna panniterukku theriyumda? Na theriyum. Idiot! அறிவில்லை உனக்கு? மாயா! இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ற? இல்ல மாயா, நான் சொல்றத கேளு. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ அவனை ஹக் பண்ணனா? பண்ணா? சொல்லு, ஹக் பண்ணா என்ன தப்பு? அவன் பர்த்டேக்கு விஷ் பண்ணா தப்பா? நீ எதுக்கு இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணி எல்லார முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துற? பர்த்டேக்கு விஷ் பண்ணா தப்பு இல்ல. ஆனா அவன் என்ன வேற. உனக்கு புரியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த நிதின் தான். டேய் சாம்! நிதின் பேரை சொல்லி நீ இப்படி கேவலமா நடந்துக்கற. அதானே? ஷோ அப்பலாம் இல்ல மாயா. நீ செஞ்ச தப்புக்கு அவனை ப்ளேம் பண்ணாத. சொல்றத கேளு மாயா, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலனாலும் எனக்கு அவளை மட்டும் தான் பிடிச்சிருக்கு. Hey, everybody move, go to their classes, go, disperse here. என்னையா இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி கூட விளையாடிட்டு இருக்காங்க சார். நம்ம என்ன காம்பவுண்ட் கட்டல, அது வழியா உள்ள வந்துருக்குன்னு நினைக்கிறேன் சார். அத சரி பண்ண முடியலையே. முதல்ல போய் பண்ணி வரட்டும் சார். அம்மா வண்டி எடுத்துட்டு ஊட்டாண்டா வரட்டும். அது முக்கியம் இல்லையா, முதல்ல போய் பண்ணி வரட்டும் போ. ஐ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ கோ டு யுவர் கிளாஸ். நான் தான் சொல்றேன்ல. அவனை நான் பார்த்துக்கிறேன். முருகா, என்ன மிஸ்டர் ஸ்ரீதர் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு? அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் சிவா மட்டும் இல்லைன்னா பெரிய விபரீதமே நடந்திருக்கும் சார். சார், அது தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் சார். தெரியாமல் நடக்கிறது தான் சார் ஆக்சிடென்ட்டு. ஃபிக்ஸ் பண்ணி நடக்குதுன்னா என்ன 20-20 மேட்சா சார்? மாயை தப்பான கெமிக்கலை மிக்ஸ் பண்ணனால தான் வெடிச்சிருக்கு. அதை நித்தின் தான் வேணும்னு மாற்றி வச்சிருக்கான். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? சிவா சொல்கிறான் சார். என்ன சார் ஒரு டீச்சர் மாதிரி பொறுப்பாக பேசுகிறீங்க. அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அடுத்தவன் மேலே பழி சுமத்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க சார். சார், நீங்கள் நிதினை கூப்பிட்டு வான் பண்ணுங்க சார். அவன் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கான். ஏன் சார் நிதின் மேலே ஏன் சார் உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு? அன்னைக்கு அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. அவன் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய பையன், அதை மறந்துடாதீங்க. அவெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு தேவை சார். ஸ்கூல் நடத்தது ஒன்றும் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை சார். நீங்க ரொம்ப அஜாக்கிரதையா கெமிக்கல் கபோர்டு திறந்து வச்சிட்டு ஃபோன் பேசிட்டு இருந்திருக்கீங்க. அதனால தான் கெமிக்கல் வெடிச்சிருக்கு. இல்ல சார். நோ நோ நோ. நிதின் தான் எல்லாம் சொல்றானே. சார் சும்மா இருங்க. கேளுங்க சார். தப்பெல்லாம் உங்க மேல தான் சார். போங்க சார். இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காம பாத்துக்கங்க. போங்க. ஐயோ அப்பா முருகா.